ஓகே ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் டு ஜெமினி வைட்டில் லைவ். நான் உங்கள் ஜெமினி அண்ட் வி ஆர் பேக் வித் ஒன் மோர் எபிசோட் ஆஃப் மாஃபியா த்ரீ டெஃபினட்டிவ் எடிஷன். அண்ட் எஸ் ஸோ வி ஆர் பேக் ஹியர். ஸோ திஸ் ஸ்ட்ரீம் மாஃபியா, நான் இதை கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஸ்பெஷல் டெடிக்கேஷன் சொல்லி ஆகணும், இம்மானுவல் ஹாசன் ப்ரோ. இந்த ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்காக தான். ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருந்தீங்க மாஃபியா பண்ணுங்கள் அப்படின்னு. நேற்று என்னால் வந்து பண்ண முடியல, நேற்று இட்ஸ் தீபாவளி, ஐ வாண்டட் டு டூ இட் எஸ்டே, பட் எகெயின் தீபாவளின்றதுனால நேற்று நான் பண்ணலை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்திருப்போம், நீங்களும் எல்லாருமே பிஸியாக இருந்திருப்பீங்கன்னு சொல்ல தெரியும். ஐ டென்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் எனி ஒன். அப்படி ஸ்ட்ரீம் போட்டாலும் அது ஒன்றும் நம்ம பெருசாக போயிட்டு பார்க்குற அளவுக்கு இருக்காது. தேங்க்யூ தேங்க்யூ மானுவல் ஹாசன் ப்ரோ. ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டீங்க, இப்போ தான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக ஸோ ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் யூ எஸ்டர்டே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. பட் இருந்தாலும் இப்போ பண்ணுறேன். ஐ திங்க் எஸ் ஸோ லிங்கன் கிளேவோட அதிரடியான ஒரு ஆட்டத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ மாஃபியா, ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் கேம் குயிக்கர் அண்ட் வாண்ட் டு டூ ஆர்டிஆர் டூ பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. இர்ஃபான் ஓஃபி ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஜிடிஏ ஃபைவ் ப்ளீஸ் கேம் ப்ளே. கண்டிப்பாக ஜிடிஏ ஃபைவ் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் ஜிடிஏ பண்ணணுமா இல்லாட்டி ஆர்டிஆர் டூ பண்ணலாமா? ரெட் டெட் ரிடெம்ப்ஷன், ரெட் டெட் ரிடெம்ப்ஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான். ஐ மீன் லைக் இட்ஸ் ஓல்ட் கேம் பட் ஸ்டில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ப்யூட்டரில் பண்ணும்போது என்ன நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான். ஓபிஎஸ் ப்ரோ, தேங்க்யூ மேனுவல் ஹாசன் ப்ரோ. ஸோ லிங்கனோட அதிரடியான விளையாட்டை பார்க்குறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? போகலாமா? ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் கதை சுருக்கம் உங்களுக்கு ஒரு குயிக் ரீகேப் சொல்லணுன்னா, லிங்கன் கிளேன் சொல்லிட்டு இங்கே ஒரு கேரக்டர் நிற்கிறான் பார்த்தீங்களா, பழைய காலத்து அர்ஜுன் ஸ்டைலில் ஸ்டைலில் நிற்கிறான் பார்த்தீங்களா. ஸோ இவனை என்ன பண்ணிவிடுவாங்க, ஹீ இஸ் ஆக்சுவலி எ பிளாக். ஸோ இவனை வந்து ஏமாற்றிடுவாங்க, இவன் குடும்பத்தை ஏமாற்றிடுவாங்க. ஹீ இஸ் அன் வெட்டரன் ரிட்டர்ன் ஃப்ரம் வியட்நாம் வார்லேருந்து திரும்பி வந்திருக்கான். திரும்பி வந்ததுக்கப்புறம் அவனோட சொந்த ஊரில் அவன் தனியாக ஷிப்பிங் கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தான். பட் வந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வளர்ப்பு தந்தையும் தம்பியும் வந்து சால் மேக்கோனோன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்க ஒரு டான் ஏமாற்றி அவங்களை கொண்டுடுறாங்க. இவங்களை ஒரு பேங்க் ஹீஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேங்க் ஹீஸ்ட்டு முடிச்சுட்டு காசெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள ஏமாற்றி இவனோட அப்பாவையும் தம்பியும் வந்து இவன் கண் முன்னாடியே கொண்டுடுறாங்க. இவனையும் சுற்றுவாங்க. ஆக்சுவலாக இவனை சுட்டதுக்கப்புறமும் இவன் குண்டடியிலேருந்து உயிர் பிழைச்சி தப்பிச்சு வந்து இப்போ அவங்கள பழி வாங்குறதுக்காக போயிட்டுருக்கான். ஸோ இதுதான் வந்து குயிக் சம்மரி ரீகேப். ஸோ ஓகே, ஸோ ஜிடிஏ ஃபைவ் ப்ளீஸ், ஜிடிஏ ஃபைவ் பண்ணலாம் ப்ரோ. ஜிடிஏ ஃபைவ் ஓகே. ஸோ அதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணும் ப்ரோ. என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். ஜிடிஏ ஃபைவ் வந்து நம்ம மல்டிப்ளேயர் தான் வந்து பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, மல்டிப்ளேயரா இல்லை கேம் பே கேம் ப்ளேவா? அதையும் சொல்லிவிடுங்க. ஏன்னா கேம் ப்ளேனா இது ஈஸி ஆகிட்டு, ஜிடிஏ ஃபைவ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ கேம் ப்ளே வந்து ஈஸியாக தான் இருக்கும், பட் மல்டிப்ளேயர்னா வந்து கேம் அவ்வளோ சீக்கிரத்தில் முடியவே முடியாது ப்ரோ அது ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மல்டிப்ளேயர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனியாக ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணோம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற கம்யூனிட்டியில் போய் நம்ம ஜாயின் பண்ணோம், ஜாயின் பண்ணி அவங்க கூட சேர்ந்து விளையாடணும். எஸ் ஸோ ஐ லீவ் த டிசிஷன் டு யூ, நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் எப்படி வேணாலும் பண்ணிடலாம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆர்டிஆர் டூ இருக்குது. ஸோ நல்லா யோசிச்சு ஒரு முடிவாக சொல்லுங்கள். எஸ் இப்போ நம்ம உள்ளே போயிடலாமா, கேமுக்குள்ளார போயிடலாமா? ஸோ இப்போ நம்மளோட கரண்ட்டாக இருக்க மிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே இருக்கோம், எங்கேயோ ஒரு அடர்ந்த காடுக்குள்ளார தனியாக நின்றுட்டுருக்கான் லிங்கன். சரி ஓகே, ஸோ நம்ம கிக் பேக் மிஷன்ஸுக்கு போவோம். ஓ கேமிங் ஃப்ரீ ஃபயர் மல்டிப்ளே ப்ரோ. ஃப்ரீ ஃபயருக்கு சி ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட் ஆஸ் யூ பீப்புள் ஆர். எனக்கு ஃப்ரீ ஃபயர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை தான். பட் ஆல்ரெடி நம்ம சுகன் ப்ரோ அதை பண்ணிட்டுருக்காரு. ஹாய் கேடி ஸ்பார்க் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஹாய் படி, ஹாய் படி, ஹாய் படி. தீபாவளிலாம் எப்படி போச்சு எல்லாருக்கும், அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஸோ எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்க தீபாவளிக்கு. புது படம்லாம் பார்த்தீங்களா ஏதாச்சும், எப்படி போச்சு அந்த டீட்டெயில் சொல்லுங்கள், அதை பற்றி பேசலாம். ஸோ ஜிடிஏ ஃபைவ் ப்ரோ, டூ இயர் குவஸ்டின் இர்ஃபான் ஓபி ப்ரோ. சாரி ஃப்ரீ ஃபயர், ஃப்ரீ ஃபயர் ப்ரோ ஆல்ரெடி நம்ம சுகன் ப்ரோ வந்து பண்ணிட்டுருக்காரு. அவர் டிசம்பர் மந்த் வரை இன்னொரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட்லாம் எல்பி பார்ட் ஆஃப் தி கமெண்டர் செக்ஷன். அண்ட் அது ஐம் வெரி ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி ஆஸ் எக்ஸைட்டட் ஆஸ் லாஸ்ட் டோர்னமெண்ட். அதோட இன்னும் நிறைய பர்க்ஸ், இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ், இன்னும் நிறைய ஓபி கமெண்ட்ரிஸ்லாம் நம்ம அதில் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஸோ ஐ வில் டூ தட் ப்ரோ, அந்த மாதிரி நான் பண்ணுறேன். பட் இன் கேம் ப்ளே என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது, நான் அந்த அளவுக்கு இன்னும் ரெடியாகலன்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஐ நீட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் ரைட். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நான் எந்த ஒரு கேம் எடுத்தாலும் ப்ரோ, ஐ ஜஸ்ட் நாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹூ ஜஸ்ட் ஒன்லி ப்ளேட் ஃபார் எக்ஸ்ப்ளரேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் அதில். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி லைக் இப்போ கேடி ஸ்பார்க் மாதிரி, இல்லை உங்களை மாதிரி, இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே ஜிசி டீமில் பிரணவோ, இல்லை பிரவீனோ, இல்லை அதேமாதிரி அசுரன் அந்த டிஎஸ் டீமில் இருக்க அசுரன் கிங். ஸோ இந்த மாதிரி வி ஆல்ரெடி ஹாவ், அதேமாதிரி அந்த குட்டிஸ் டீமில் இருக்கக்கூடிய டைசன் ஆட்டம்,
இல்லை அந்த இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி தெர் ஆர் ஸோ மெனி சூப்பர் பிளேயர்ஸும் அவங்க விளையாட்டை வந்து பார்க்குறதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு கமெண்ட்ரி தரதே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் மை செல்ஃப் எக்ஸ்ப்ளோரிங் தட் ஓவர் தேர் இன் தட் பிளேஸ். பட் நெவர்தலெஸ் ஐ வில் ஸ்டார்ட் லேர்னிங் இட் குயிக்லி. ஸோ இப்போதைக்கு அதுக்கு எனக்கு டைம் பர்மிட் பண்ணாது, பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு எக்ஸ்ப்ளோர் மொபைல் கேம்ஸ். நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் பாருங்களேன், இன்ஸ்டெட் ஆஃப் மீ டூயிங் ஃப்ரீ ஃபயர் விச் இஸ் ஆல்ரெடி பீன் டேக்கன் கேர் பை சுகன் அண்ட் இஸ் டீம் ரைட் நோ அண்ட் தே ஆர் டூயிங் அன் எக்ஸ்ட்ரீம்லி அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஜாப் ஓவர் தர், ஐ வில் வெயிட் மை செல்ஃப் ஃபார் அப்பெக்ஸ் லெஜெண்டோட மொபைல் வெர்ஷன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க. ஸோ வீல் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் வீல் ஆல்சோ பிளே அப்பெக்ஸ் லெஜெண்ட் மொபைல் வெர்ஷன். ஸோ எக்ஸ்பெக்டட் டு பி சம்வேர் அரவுண்ட் நெக்ஸ்ட் இயர், அதாவது 2022 வந்து மிட் ஆஃப் மந்த் லைக் மார்ச்சோ இல்லாட்டி அது போல் ரிலீஸ் பண்ணுறோன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து வில் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்பெக்ஸ் லெஜெண்ட். நீங்கள் என் கூட சேர்ந்து மொபைல் வெர்ஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஐ இல் டூ தட். ஓகேவா? ஓகே, ஒரே நிமிஷம் ப்ரோ. GTA 5 கேம்ப்ளே கண்டிப்பாக ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் தென் ஐ வாட் ஐ வில் டூ இஸ் ஆஃப்டர் மாஃபியா இஸ் டேக்கன் கேர், இந்த மாஃபியா முடிச்சதுக்கப்புறம் ஸ்டோரி கேம் இல்லாட்டி மல்டிப்ளேயர் GTA 5 நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்னமோ இருக்கே, இது என்னது, இது டெஸ்ட்ராய் மூன்ஷைன் கேம்ப்ஸ். ஓகே, இந்த மிஷினை பண்ணுவோமா? வில் கோ அண்ட் டெஸ்ட்ராய் திஸ் மூன்ஷைன் கேம்ப். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, அதை அவங்க அந்த இடத்துல இல்லீகலாக வச்சு விற்றுட்டுருக்காங்க, அது இந்த லிங்கன் கிளே ஒருபோதும் அனுபவிக்க மாட்டான். வாங்க போவோம். ஏன் இந்த வீட்டில் இருப்போறேன்? ஏய் தம்பி இங்கே வாடா, ஏ போட்டுக்காரா இங்கே வாடா, ப்ளீஸ் லிஃப்ட்டு 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 ஏ லிஃப்ட்டு கொடுக்குறியா இல்லைன்னா உன்னை போட்டு தெல்வா. ஏய் லிஃப்ட்டு கொடுறா, டே இங்கே வாடா, வந்துடுறா, டே இந்த பக்கம் வாடா, டே அப்புறம் செண்டி. சரி, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில, நம்மளே அந்த ஓரத்தில் கரையோரத்தில் இருக்க ஏதாச்சும். ஏய் நம்மளோட கார் வெளில தான் இன்னைக்கு, இவ்வளோ டேக் அவர் கார் அனுகோ. ஏய் டிண்டக்கு 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 டிண்டா ஓடுறா கிளே, ஓடுறா உன் காரை நோக்கி ஓடுறா. டோருக்கு பார்த்தீங்களா, நம்ம கார் ரெடியா? என்ன கூட்டி வச்சுக்கிறாங்க, இது என் கார் தான். ஆமாம், என் கார் தான் எடுத்தாச்சு. ஸோ குயிக்காக போயிட்டு அங்கே ஒரு அதிரடியான ஒரு அடிதடியை போட்டு வரலாம். நாளை ஏத்து 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 ஓகே, கார் எடுத்தாச்சு. வாங்க அந்த மூன்ஷைன் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அவங்களுக்கு உண்மையிலே மூணு கண்ணில் காமிச்சிட்டு வரலாம். லிங்கன் அடிக்க போகிற அடியில் அவங்க கண்ணில் இப்போ ரெண்டு கண்ணிலையும் மூணு ரிங்குன்னு வந்துட்டு போகுது. நான் வேகமாக ஓட்டுறேன். ஓகே, ஸோ 1000 மீட்டர் போனேன், இன்னும் போய்கிட்டு இருக்கோம். டெஸ்ட்ராய் தி மூன்ஷைன் கேம்ப்ஸ், அதுதான் இப்போ நம்மளோட மிஷன். ஸோ நீங்கள் என்ன ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஸ்ட்ரீமில் இருக்க எல்லாரும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாஃபியா 3 டெஃபினேட்டிவ் எடிஷன், மாஃபியா 3 கேம் பற்றி? ஐ மீன் லைக் ஆல்ரெடி மாஃபியா 1 and 2 இதில் ஏதாச்சும் கேம்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? அதுலேயும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாஃபியா 1 பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் இஸ் நேம் குயிக்லி, பட் நான் யோசிச்சு சொல்கிறேன். மாஃபியா 2 பார்த்தீங்கன்னா வீட்டோஸ் கலட்டா. ஸோ வீட்டோ வந்து மாஃபியா 3 இருக்கான். ஸோ வீட்டோஸ் கெலட்டாக தான் வந்து ஹீரோ மாஃபியா 2. ஸோ மாஃபியா 3 பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆல்ரெடி வயசாகிடுச்சு, அண்ட் வீட்டோக்காகவும் நம்ம சில காரியங்கள் இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ திங்க் ஐ எம் கோயிங் இன் ராங் ரூட். எஸ், மேப் இஸ் ஆஃப் தி அதர் டைரக்ஷன். உள்ளே பூந்து ஏ தண்ணிக்கு இல்லை விட்றாதடா, இருக்குது ஒரு கார்ரா. ஹாய் பகா, ஹாய் பிஜு, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஹவ் ஆர் யூ டூயிங் பிரிஜு? தீபாவளில் எப்படி போச்சு? ஐய், காரை ரொம்ப கஷ்டப்படுத்துறா, ஏற மாட்டேன்னுங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் வீல் இன்ஸ்டால் பண்ணுறேங்கண்ணா இந்த காருக்கு, டயர்லாம் அப்படியே சறுக்குது, ட்ரிஃப்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். நல்லா போச்சு. ஸோ வாட் ஸ்பெஷல் பிஜு, தீபாவளிக்கு அண்ணாத்தே படம் ரிலீஸ் ஆகிருக்கு பாத்தியா? உங்களுக்கு எப்படி போச்சு ப்ரோ? இட் ஆல் வெண்ட் ஆசம்டா, சூப்பராக போச்சு. ஸோ காலையில் ஏறிச்சு எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு எல்லாம் தலைகளாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பட்டாசை போட்டு ஆக்சுவலாக
மதியானம் நல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வடை பாயசத்தோட சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் ஏந்திச்சி கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு சில நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்காக ஒரு 7 o'clock வீட்டு மாடிக்கு மேலே போயிட்டு மீதி இருக்கிற எல்லா பட்டாசியும் பசங்களோட சேர்ந்து ஜாலியாக வெடிச்சுட்டு எல்லாம் ஃபுல்லாக நான் நிறைய அந்த சவுண்டு இருக்கக்கூடிய கிராக்கர்ஸ் வந்து வெடிக்கலை ஆக்சுவலாக. ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க நோ ஹார்ட் சவுண்ட் கிராக்கர்ஸ்னு. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கொளுத்துற பட்டாசுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த சுசுர்வத்தி, கம்பி மத்தாப்பு, அப்புறம் இந்த புஷ்பானம், சங்கு சக்கரம், அப்புறம் ஜாட்டி, அப்புறம் கலர் மேட்சஸ்ஸு, அப்புறம் பாம்பு பட்டாசு, அப்புறம் வேற என்ன வேறு அந்த இந்த கலர் கலராக மேலே போயிட்டு இந்த இது வந்து இந்த பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரிலாம் கலர் கலராக வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசத்தல் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக தீபாவளி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நான் இருக்கிற ஏரியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஒரு இன்சிடெண்ட்டும் நடந்துச்சுங்க. ஐ இல் ஜஸ்ட் டெல் யூ திஸ் இன்சிடெண்ட். இட்ஸ் அண்ட் சேட் இன்சிடென்ட் விச் ஹேப்பன்ட் ஆன் தீபாவளி ஒகேஷன். ஸோ இங்கே என்னாச்சுன்னா, ஒரு பேரண்ட் ஒரு அப்பாவும் குழந்தையும் வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பைக்கில் என்ன பண்ணுறாரு அந்த அப்பா, இங்கே வந்து நாட்டு பட்டாசுலாம் வந்து நிறையா கிடைக்கும். இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் வந்து நாட்டு பட்டாசு அது வெடிகுண்டு கிடையாது, பட்டாசு நிறையா கிடைக்கும். பட் இட்ஸ் டூ டேஞ்சரஸ் டு பர்ஸ்ட், ஈவன் தோ கவர்மெண்ட் ஹட் டோல்டு வி ஷுட் நாட் யூஸ் இட். அந்த பட்டாசு என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரண்ட்டில் வந்து ஹோண்டா ஆக்டிவா மாதிரி பைக்கு, அதில் வந்து ஒரு மூட்டை ஃபுல்லாக அவங்க சொந்தக்காரங்களுக்கு தரத்துக்காக நாட்டு பட்டாசு வந்து மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு அது மேலே அவரோட 7 வயசு பையனோ 10 வயசு பையனையும் அந்த பையன் 7 வயசு பையன் நினைக்கிறாமா அந்த சின்ன பையனை உட்கார வச்சுக்கிட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணிருக்காரு. அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டாசு எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒராசுற அந்த ஒரு மொமெண்ட்டில் அது திடீர்னு வந்து வெடிச்சிருச்சு. அது வெடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெடிகுண்டு வெடித்த மாதிரி வெடித்து ஃபாதர் அண்ட் சன் ஆன் ஸ்பாட் அவுட். இட்ஸ் சேட் இன்சிடென்ட் விச் ஹேப்பன் யெஸ்டர்டே. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது மக்களே. ஆக்சுவலாக தெரியல அவர் தெரிஞ்சு பண்ணுறதுக்காக, தெரியாமல் பண்ணிருப்பாங்க, அவங்க எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. பட் தட் வாஸ் ஒன் சேட் நியூஸ் விச் ஹேப்பன் இன் ஆர் ஏரியா. ஓகே, ஸோ படம் பார்த்தேன் ஆனால் தியேட்டரில் போய் பார்க்கல தம்பி. படம் பார்த்த தியேட்டரில் போய் பா, ஓ டாக்டர் படம் டிவியில் பார்த்தியா, ஓகே வெரி குட், அப்படி வச்சுக்கிறேன் நான், நீ வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல. வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா கால, இனி இங்கு உனக்கு என்ன வேலை, லிங்கன் வந்துட்டான். ஸோ இதுதான் அந்த வெஸ்ட் கேம்ப் ஸ்டில். ஸோ இப்போ நம்ம இதை பிளான் பண்ணி தூக்கணும் ஓகேவா. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் அட்டாக் இருக்குது, விச் ஒன் யூ வுட் ப்ரிஃபர், உள்ளே இறங்கி அதிரடியாக எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணி இந்த கேம்பில் இருக்க எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணலாமா, இல்லை பாயும் புலி பதுங்கும் நாகம் மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒருத்தரையாக வந்து ஸ்னீக் பண்ணி சைலண்ட் டேக் டவுன் பண்ணி உள்ளே போட்டான். ஐ லீவ் தட் டு யூ பீப்பிள், சொல்லுங்கள் குயிக்காக சொல்லுங்கள். பிஜு நீ ஸ்ட்ரீம்லேருந்துனா சொல்லு, இதை எப்படி அடித்து இந்த கேம்பை நம்ம வசத்து கொண்டு வரலாம், உள்ளே இறங்கி அதிரடியாக எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணி எல்லாரையும் பிரித்து படல் எடுத்து ரஜினி ஸ்டைலில் போயிட்டு இதெல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடலாமா, இல்லாட்டி இங்கிலீஷ் படத்தில் காட்டுற மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு ஸ்னீக்காக பண்ணலாம். ஓ செகண்ட் ஆப்ஷன், ஓகே ஸ்னீக் டேக் டவுன். ஒருத்தனுக்கும் நம்ம வந்துட்டு போன தடையுமே தெரியாமல் உள்ளே போயிட்டு அப்போ டிஸ்ட்ராய் பண்ணுறோமா, ஓகே ஸ்னீக் டேக் டவுன் ட்ரை பண்ணலாம், ஸ்னீக் அண்ட் கில். இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, பாயும் புலி பதுங்கும் நாகம் வந்துட்டான்டா. என்னப்பா அங்கே நீ தனியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்கான், நீ பார்க்குறான் பார்த்தியா, பட்டாசு தூக்கி போட்டலான்ட்டுருக்கான். தீபாவளி டைம் அதுவுமா பட்டாசு கையில் பிடிச்சி போடுற, நீ வந்துட்டண்டா 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 வந்துட்டண்டா, உனக்காக தான்டா வந்துட்டுருக்கேன். தம்பி நீ பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தவறான செயல். ஏ காட்டில் ஸ்னீக் டேக் டவுன் வந்து தொல்லை, இன்னும் கொஞ்சம் கிட்ட போனே பார், என்ன தைரியமாக பட்டாசு கையில் பிடிச்சி பிடிச்சி தூக்கி போடுறாங்க. இப்போ இன்னொருத்த வரான் பார், ஹோல் வெயிட், கையில் துப்பாக்கியோட வரா, பொறுமை மிக அவசியம். இப்போ வருது பார்த்தீங்களா, ஓகே ஓகே டே, அவன் என் கிட்ட கிட்ட வந்துட போகிறான், அந்த பக்கமாக போயிடுறா. பார்த்தானா அவன், போயிட்டான், ஓகே வந்துச்சு. ஓ இது ஆங்கிள் மாற்றினா வருதுங்க, சீக்கிரம் வாடா, கிட்டவா கிட்டவா கிட்டவா, இப்போ கிட்டவா கிட்டவா கிட்டவா, வா படு படு. ஒன்று, ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் முடித்தாச்சு,
இன்னொருத்த இந்த பக்கம் துப்பாக்கி எடுத்துட்டு இப்படிக்கா வந்து சுத்துறான்ல, அவன் எப்படி இந்த ஏரியாவில் தான் போவான். இந்த ஏரியாவில் போகும்போது அவனை பிடிச்சி நசுக்கிடும். எப்படி சுத்துறான் பாருங்களா. பட்டாசு வெடிக்கிறேன், பட்டாசு வெடிப்ப, பட்டாசு வெடிப்ப தம்பி, படுத்துட்டியா? வெரி குட். இந்த வயசான காலத்தில் துப்பாக்கியை கையில் ஏற்றுன்னு உன்னாலே நடக்க முடியலையே, துமுக்கு துமுக்குன்னு நடக்கிற, எதுக்கு உனக்கு இந்த விபரீத ஆசை? அதுவும் கிளே இருக்கும்போதுனா இப்படி நீ பண்ணலாமா? வந்துட்டண்டா வந்துட்டண்டா கிளே, ஆனால் இவ்வளோ வேகமாக போகிற, இருடா டே இருடா. அவ்வளோதான். ரெண்டாவது காலி. ஹாய் தனலக்ஷ்மி டியார், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்ம விளையாடிட்டுருக்க இந்த கேம் மாஃபியா 3, லிங்கன் கிளேவோட அதிரடியான ஆட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மிஷின் ஆ பார்த்துட்டான், அவனை பார்த்துட்டான், பார்த்துட்டா பார்த்துட்டான். சும்மா வந்தேன், சும்மா வந்தேன், நான் ஒன்றுமே பண்ணல, போயிடுறேன். பார்த்துட்டானா? ஓ அங்கே இருக்கான், ஓகே. பார்க்கல இன்னும், ஸ்டில் வி ஹாவ் ஹோப். அவன் நம்ம வந்த தடையும் தெரிஞ்சிடுச்சு, பட் ஹி டிட் நாட் சி அஸ் கிளியர்லி. ப்ரோ சீரியல் கில்லராக இருப்பீங்க போல. அதே கிர்ரா கிர்ரா பேசி தித்துக்கலாம்டா. அவன் நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, கண்ணா பின்னான்னு நெருப்புக்கிட்டு போட்டிருக்கான். ஆமாண்டா, இப்போ எப்படி சீரியல் கில்லர் ஸ்டைலில் தான் கொள்றான் பார்த்தியா, அந்த ஃப்ரைடே 13th கட்டுற மாதிரி சைலண்ட் டேக் டவுன் தானே? ஓகே, ஐ ஹாவ் சைலன்ஸ் இருக்கேன். Chicken shit bolted. Gonna bop. Padu. ஐயோ. செத்தது பார்த்துட்டான்டா. சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரையும் சைலண்ட் டேக் டவுனே பண்ணுறேன். அவனுக்கு அவனுக்கு என்ன பார்க்கக்கூடாது, அதானே சைலண்ட் டேக் டவுனா? அங்கே ஒருத்தர் இருக்கிறான், இன்னும் பார்க்கல. அவன் கண்ணா பின்னான்னு கண்ணை முட்டு சொல்கிறான். என்ன வேணாலும் மாற்று. ஓகே, அடுத்து இவன் இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போடுவோமா? என்ன வேகமாக போகிறான் படுறான், பார்த்துருவோம் போல இருக்கு. ஐயோ பார்த்துட்டாடா. போ, கழுத்துல மச்சு திருப்பு, கழுத்து உடச்சு விட்டுறாரு. ஓகே, தட் கிளியர் தி கோஸ்ட். வேகமா வரான். வா 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 வா, லெட்ஸ் மூவ். எஸ், தட்ஸ் குட், கீப் மூவிங். வரா வரத, என்ன வேகமா வரான் பாருங்க. ஒருத்தான் யாருகிட்ட முடிச்சாச்சு பிஜு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டான், ஆனால் பார்த்துட்டானுங்க அவனுங்க. இட்ஸ் ஓகே, அடுத்த மிஷினை சைலண்ட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இருந்தாலும் சைலண்ட் ப்ளஸ் வைலண்ட் ரெண்டு சேர்ந்து இருந்தால் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்போ தானே அது ஒரு மசாலா படமாக இருக்கும். அதனால தான் அப்படி பண்ணோம். ஓபி. ஸோ இப்போ இந்த இடம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய மதுபானங்களை, மக்களுக்கு விளைவை தரக்கூடிய மதுபானங்களை நம்ம உடச்சி மக்களை இந்த இடத்துலேருந்து காப்பாற்றுவோம். இதோ இருக்குது ஒரு டப்பா, கையில் குத்தி உடைக்க முடியல. என் நாட்டு மக்களை அழிக்கிறேன்டா, வச்சுக்கோ. கடை கடை கள்ளசாராய பெட்டி உடச்சாச்சு, இன்னொரு கள்ளசாராய பெட்டி எங்கே இருக்கு? அந்த இடத்துல காட்டுது. ஃபஸ்ட்டு இது உள்ளார போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ரேடியோ உடச்சுனோடே. அங்கங்கே ரேடியோ போட்டுவிட்டு உங்களால் உங்களால் ஐயோ, இது பணப்பெட்டியா? ஓ, என்ன உடஞ்சி கீழே வந்து பாட்டு பண்ணுங்கிறேன். நீனே எங்கே இருக்கு ரேடியோ? வாய் மூடு. ரேடியோவே இல்லையா? இந்த ரேடியோ ஒன்றை இவனுங்க வச்சு வச்சு இங்கே எங்கே போட்டு விட்டு இதுன்னா உடைக்கவே முடியல இந்த ரேடியோவை. இவ்வளோ சுடு சுடுறான் இந்த ரேடியோ ஒன்றால.
அமைதியாச்சாடாத இரு நான் பணக்கட்டை எடுத்துட்டு போயிடுற நீ பாடி இங்க என்னமோ இருக்கியா மாலி இருக்கு மாலி நம்ம கிட்ட ஆல்ரெடி ஃபுல்லா தான் இருக்கு ரேடியோ பாடுறத நிறுத்தாது நம்ம வெளில ஓடுறோம் ஸோ எங்கே இருக்கு அடுத்த பேரல் முடிஞ்சது கதை ஆஹாஹா ஃபன் ஃபீல்டு கமெண்ட்ரி ஜி தேங்க்யூ ஜி இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஓ லெட்ஸ் கோ நம்மளோட உடஞ்ச கார் எடுத்துப்போம் ஃபஸ்ட் இந்த காரை பட்டி பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணோம் திருப்புடா அடி தூள் கிளப்பு ஹாய் ட்விங்கிள் பிடிஎஸ் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் யுவர் கமெண்ட்ரி இஸ் ஸோ குட் அண்ட் என்ஜாயபிள் தேங்க்யூ ஸோ மச் கார திருப்பு லிங்கன் ஃபர்ஸ்ட் இந்த காரை மாத்தணும் இந்த கார் சரியில்லை ஸோ அடுத்து ஒரு 3000 மீட்டர் போக வேண்டியிருக்கு போவோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் இந்த காரை நம்ம மாற்றிக்கலாம் வேறு கார் எடுத்துகிட்டு சொல்லுவோம் நம்மளோட ஃபேவரட் காரை எடுத்துகிட்டு சொல்லுவோம் ஐ ஐ நீட் அ கார் இம்மிடியட்லி எங்கள் ஆ இந்த கார் நல்லாயிருக்கா இது நல்லாயிருக்கா இந்த கார் தான் இப்போ வச்சு ஓட்டிகிட்ருக்கோமோ ஓகே அப்போ இந்த கார் கேட்போம் எஸ் 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 ப்ளீஸ் பிளிங் மவனை இதே கார் எடுத்துனதுனா உனக்கு கொண்டுருவோண்டா ஆடா பாவி இது இதுவும் ஒரே காரா இதுங்க பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் கார் செக் பண்ணலாம் என்ன போட்டிருக்கு ஏறி உட்காந்தா தெரியுமோ இது என்ன காருங்க ஆமாம் இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது வந்து பர்க்லே பர்க்லே ஸ்டாலியன் காரில் உட்காந்துருக்கோம் இதுவும் அதே காரான்னு பார்ப்போம் ஐ திங்க் ரெண்டும் சேம் ஒரே கார் தான் நினைக்கிறேங்க ஆமாம் பர்க்லே ஸ்டாலியன் இந்த கார் வேணாண்டா பிடிக்கலடா எங்கடா கார் எடுத்துருந்தோம் காணோம் என்ன கார் எடுத்துகிட்டு சொன்னால் நீ என்ன கார் எடுத்துருந்துருக்க பர்க்லே ஸ்டாலியன் வேணாம் ஆ நம்ம வந்து லசிட்டர் லப்போர்டில் போகலாம் ஐ நீட் லசிட்டர் லப்போர்ட் எஸ் பிரிங்க் ப்ளீஸ் அதை வந்துடுச்சு ஏ வந்துடுச்சு வந்தாச்சு வந்தாச்சு புது கார் வந்தாச்சு டிண்டெடுக்கிற டிண்டெடுக்கிற வந்தாச்சு வந்தாச்சு தேங்க்யூ படி கிளம்பிக்கோ வேலை முடிஞ்சிச்சுல ஏய் பாட்டெல்லாம் போடக்கூடாது காப்பிரைட் இஷ்யூ ஓகே ஸோ ப்ளூ கலர் கார் skies are blue the cars are blue we are also going to kill the blue okay so adoda povom paarenga nama mission blue color la irukku car um blue color la irukku vaanamum blue color la irukku idicha ididla thala suttiyum kannu munadi blue color kurvi ring nu paragudhu okay almost 200 meter ponom hey indha view nalla irukla இப்போ இதே மாதிரி ஒரு வியூவில் நீங்கள் யோசிச்சுக்கோங்களேன் நீங்கள் கார் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கீங்க இந்த மாதிரி வியூ வந்தால் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு உடனே கார் எடுத்து சொல்லி இந்த இடத்துல வந்து கச்சாக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்க தோணும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் இந்த காரை நிறுத்தி கார் பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க கார் முன்னாடி உட்காந்துக்கலாம் திரும்புங்க திரும்ப அந்த பக்கம் திரும்பலா டேய் செல்ஃபி எடுக்கிற மாதிரி உட்காருனா நீ என்னடா ரன்னிங் ரேஸ் போகிற மாதிரி உட்காந்துருக்க நீ உட்காரவே தவிர்டா நின்றுட்டு ஓகே ஏய் திரும்பிடா இந்த பக்கம் ஆ அப்படின்றா இப்படி வாடா லெஃப்ட்லடா லெஃப்ட்லடா கொஞ்சம் ரைட்ரா கொஞ்சம் லைட்டு மறையிறதா கார் பேர் தெரிலடா டேய் கார் பேர் தெரில தள்ளு ஆ தள்ளு நீ நீ வேணாடா ஃபோட்டோவே தரல கதவு பக்கத்தில் பண்ணிடலாம் கதவு பக்கத்தில் ஆ திரும்ப 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 அட ரொம்ப ஆ அவ்வளோதான் டேய் இப்போ காரோட இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் டே இல்லைடா உன் மூஞ்சி ஃபோட்டோ எடுக்கிற மூஞ்சி மாதிரி இல்லைவா போயிடலாம் ஓகே ஸோ இப்படிலாம் இந்த கூத்தெல்லாம் நடக்கும்னு நான் சொல்கிறேன் நான் புரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ அந்த ஒரு இயற்கை எழில் மிகவும் அழகான ஏரியா விட்டு சிட்டி உள்ளார போகலாம் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரிலாம் கார் ஓட்டக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் கார் எப்படி ஓட்டணும் தெரியுமா இப்போ பாருங்கள் பொறுமையாக போகணும் இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்டில் ஒருத்தன் போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு ஹார்ன் அடித்து வழி விட சொல்லிட்டு அவன் இது மேலே வழி விட முடியாதுன்றான் அப்படி லைட்டில் போய் இப்படி போனோம் ஓகே வெரி குட் ஸோ டர்னிங்லாம் வரும்போது இண்டிகேட்டர் போட்டு அழகாக இப்படி திருப்பினோம்
குறுக்கால் இந்த மாதிரி தான் பல பேர் வருவாங்க, அவங்களெல்லாம் ஏற்றாமல் பொறுமையாக ஓட்டணும். ராங் ரூட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். டேய், நானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக ஓடணும்னு ஆசைப்பட்றேன். ஆடுறா நீ, பின்னாடியே கார் கொண்டாந்துச்சு. நில்றாடே நில்றா நில்றாடே, இடிச்சதுக்கு டேமேஜ் காசு கொடுத்துட்டு போடாடே. போயிட்டான். சரி விடுங்க, அவன் நம்மளை கண்டுக்கல. பரவாயில்ல, நம்ம இங்கே ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் வச்சு நம்மளே நம்ம காரை ரெடி பண்ணிப்போம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? ஆ, இந்த இருக்குது, எடுத்தாச்சு. இது என்ன டெய்ரி ப்ராடக்ட்ஸ்? பால்கார வண்டி. இது பால் வண்டி. பால் வண்டியை உடைக்கக்கூடாது, தவறு பண்ணிட்டீங்க, போலீஸை கூப்பிட்டான் பார்த்தியா? பால் வண்டியில் கை வச்சுன்னா, இவன் வேறு போலீஸை கூப்பிட்றானே, ஒருத்தர் போலீஸை கூப்பிட போகிறா. இந்த ஏரியாவில் இருக்க டெலிஃபோன் லைன்லாம் கட் பண்ணி விட்ருக்கோம், கொஞ்சத்துக்கு அந்த பவர் நம்ம கிட்ட இருக்குன்றது அவனுக்கு தெரியல. Cassandra told me to reach out. I certainly appreciate some help with phones. Give me just a second. அங்க பாருங்க, ஏத்தப்பல ஒருத்தர் போலீஸ் கால் பண்ண போறாரு, ஆனா நம்ம அந்த போலீஸோட வயரே கட் பண்ணி விட்டோம். போன் இஸ் டிசேபிள்ட். இப்ப போய் அடிக்கலாம். உன்னால எனக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு. இங்க வா, இங்க வா. நீ தானே போன் பண்ண போனா? இங்க வா. எங்க ஓடுற நீ? இங்க வா, இங்க வா. இங்க தலை தெரிக்க எங்க ஓடுற நீ? போன்ல கை வைப்ப நீ. அந்த பயம். சுவிட்ச் போர்டு ஆப்ரேட்டர் கீழே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா? 1:27 அவங்களால எந்த ஃபோன்ஸும் இந்த ஏரியாவிலேருந்து பண்ண முடியாது, ஏன்னா எல்லா லைனையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் நம்மளோட செல்வாக்கை யூஸ் பண்ணி. ஓகே, கார் எடுத்தாச்சு, மறுபடியும் போகலாம். வாருங்கள் மக்களே, போகலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம். அப்படிதான் போயிட்டுருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்களேன் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மாஃபியா 3 டெஃபினேட்டிவ் எடிஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இது அந்த காலத்து சிட்டி, 1970s சிட்டியை நம்ம கண் முன்னாடி இப்போ கொண்டு வந்து காமிச்சிட்ருக்காங்க. யூஎஸ் சிட்டி. ஐ, போலீஸ் வண்டி. ஓ, முடிஞ்சா புடி புடி பிடிச்சி பாரு நீனு. ஏய் போலீஸ் வரான், மறுபடியும் பாத்திரத்தில் போகிறான். மாட்டை அவனை தாண்டி போயிட்டே இருக்கலாம். ப்ரோ, நானும் இந்த கேமை டவுன்லோட் பண்ண போகிறேன், தாராளமாக பண்ணு. ஸ்டீமில் இருக்கா இது? லாஸ்ட் மந்த் நீ பண்ணியிருந்தனா ஆக்சுவலாக இது டிஸ்கவுண்ட் எடுத்து விட்டாங்கடா. நானும் டிராகனும் சேர்ந்து தான் இந்த கேமை வந்து வாங்கினோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இது. ஐ மீன் லைக் ரெண்டு பேரும் சேர்ந்து 500 ஏதோ 700 ஏதோ போட்டு ஆளுங்க அந்த மாதிரி ஏதோ வாங்கினோம். இப்போ எப்படி தெரில, இப்போ இன்னும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பழைய கேம் தானே, கம்மியாகிட்டு இருக்கும் காசு. தைரியமாக வாங்கலாம். நல்லா இருக்குல்ல கேம் பார்க்கறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். அது மாஃபியா 1 நல்லாயிருக்கும். மாஃபியா 1 ரீமாஸ்டர்ட் வெர்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலாக நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா அதுலேருந்து விளாடு சி. பட் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒருத்தரோட கதையை பற்றி தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதில் ஃபுல்லாக லிங்க் அண்ட் கிளே பற்றி பார்க்குறோம். மாஃபியா 2 வந்து நம்ம வீட்டோ சொல்லட்டா பற்றி பார்த்துருப்போம். மாஃபியா 1 அவன் பேர் எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரல, ஆனால் அதுவும் மாஸ் கேரக்டர். ஆக்சுவலாக மாஃபியா 1 ஸ்டோரியில் இன்னும் செம்மையாக இருக்கும். ஓகே, வண்டி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ட்ரிஃப்டை பாருங்கள். அப்படியாச்சு, இந்த கார் கண்ட்ரோல் நல்லா இருக்கும் கொஞ்சம். இந்த டாக்ஸி வழிவிடு. அந்த பயம் இருக்கும்டா. இங்கே கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோமா? இங்கே தான் இருக்குது, இந்த சந்தூரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் கிட்டேயே ட்ராப் பண்ணிட்டு, எஸ் லெட்ஸ் டேக் தி மெட்டீரியல் அண்ட் லெட்ஸ் லீவ் த பிளேஸ். அபெக்ஸ் எந்த எந்த லெவலில் இருக்கு பிஜு நீனு? ஆக்சுவலாக இருக்குமா, நீ வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ. இங்கே 2 மெட்டீரியல் இருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணுறோம் வந்ததுக்கு. பயப்படாதீங்க ஜமா. கரெக்டாக கேட்ட திறந்து வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்குது. எடு, இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஆக்சுவலாக தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம
எதிரிங்களோட கூடாரத்துக்குள்ளார போகும்போது அவங்களோட மறைவிடத்தெல்லாம் வந்து நம்ம எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணால் இந்த மெட்டீரியலை வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய டெலிஃபோன் ஜங்ஷன் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம ப்ரோக் பண்ணி எடுத்துக்கணும். லேப்டாப்பில் தொடர்றதே லேப்டாப்பை தொடர்றதே இல்லை ப்ரோ. ஓகே ஓகே, டைம் எடுத்துக்கோ கொஞ்சம். ஒன்ஸ் யூ ஆர் ஃபுல்லி ரிகவர்ட் வித் ஆல் அவர் வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் டூயிங், அதுக்கப்புறம் வா பரவாயில்ல. லேப்டாப்பில் நீ என்ன பண்ணலன்னா, பிஜு ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று சொன்னாங்கடா, ஆக்சுவலாக ஓபிஎஸ் சாஃப்ட்வேரு, அதை நீ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து அதேமாதிரி லேப்டாப்லேயே நீ வந்து கீபோர்டு அண்ட் மவுஸையும் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் பிகம்ஸ் ஈஸி. நீ நல்ல ஒரு ஆர்ஜிபி கீபோர்டு ஒரு நல்ல ஒரு கேமிங் மவுஸை போட்டு அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோ, அப்போ உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல்ஸ்லாம். அங்கங்கே மெட்டீரியலை வச்சு நம்மளை டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது. எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட 12 மெட்டீரியல்கள் இருக்கிறது. இந்த 12 மெட்டீரியல்களை வைத்து நம்மால் ஒரு 2 தொலைத்தொடர்பு பெட்டிகளை நம் வசம் செய்து கொள்ள முடியும். கண்டினியூஸாக தமிழில் நம்ம ஒரு இங்கிலீஷ் வார்த்தை மிக்ஸ் பண்ணாமல் பேசுறது எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்ன பிரச்சனை? லிங்கன் கிளியர் இருக்க ஏரியாவில் பிரச்சனையே இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே ரேட்டை சொல்லுங்கள் சொல்லுங்கள். வந்துட்டேன் நான், இப்போ சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? ஏன் மூணு பேர் என்ன பேசிட்டுருக்கீங்க? ஓ, சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்களா? சரி, அப்போ நான் வரேன். சத்தம் போடாமல் ஓரமாக நின்று பேசணும், ஓகேவா? வெரி குட். இந்த ஊர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஐ ஆம் டூயிங் குட் பாடி, ஹவ் ஐ டூயிங் அகைன். தண்ணி தொட்டி அவன்டா இங்கே வச்சது காத்திருப்பதில் வந்தாச்சு. ஏ தம்பி, இந்த மூணு பசங்களா, அண்ணன் போயிட்டு வரதுக்குள்ளார காரை நல்லா கழுவி கேட்டு பக்கமாக பார்த்து திருப்பி வச்சுருக்கணும், புரியுதா? இல்லாட்டி தோலை உரிச்சிருவோங்கள. கேட்குதா இல்லையடா? ஆ, அந்த பயம் இருக்கட்டும். வாங்க, அவன்கிட்ட சொல்லியாச்சு, நம்ம போயிட்டு பேசிட்டு வரதுக்குள்ளார காரை நல்லா தொடச்சி கழுவி பாலிஷ் போட்டு அந்த பக்கம் திருப்பி வச்சுருப்பாங்க. இதுக்கு வழி எப்படி? இது உள்ளார போகணுமோ? சிக்கு 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 சிக்கு. எஸ், தோ இருக்கு வழி. எப்படி அவர் டூயிங், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஆஹா, ஓகே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த டிஸ்டிலரி பிஸ்னஸை அடித்து நொறுக்குனதை நினச்சி இவங்க மிகவும் சந்தோஷப்படுறாங்கன்னா, அது இந்த நாட்டு மக்களோட ஹெல்த்துக்கு மட்டுமே இல்லாமல் இந்த என்டையர் கம்யூனிட்டி சொசையோட இதுக்கே ஒரு இழுக்காக இருந்ததை வந்து அழிச்சதுக்கு இதுக்கே ஒரு இழுக்கு. பா, எப்படி பேசணும் பார்த்தீங்களா? சரி விடுங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, கண்டினியூ வில் காஸ் எனி ரிமைனிங். அதான் எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணியாச்சுடா. வேறு என்னடா இருக்குது? வேறு ஏதாச்சும் ராக்கெட்ஸ் இருக்கா? இல்லை பெண்டிங் வச்சுருக்கோமா? வேறு எதுவுமே இல்லையே. ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஓகே, அக்செப்ட் பண்ணிப்போம். He's back at the Sweetwater Distillery. Mm-hmm. Any idea mm-hmm. how he'll react when I go in there? Okay. He's bug shit crazy swamp people. How okay. do you think he'll react? Mm-hmm. Still, might be worth keeping him around. Oh. No one knows the bayou like he does. Uh-huh. Oh, you want for this, Nikki? Appiya. Damn right you do. Okay. Bevis is waiting for you. Real mm-hmm. interested to see how you handle him. Mm-hmm. Mm-hmm. ஓகே, ஸோ இப்போ நம்ம இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்த டிஸ்டில்லரிஸ்லாம் அடிச்சு நொறுக்குனதை வந்து காலுக்கு வந்து கா இவங்களாம் இந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த சின்ன கேரக்டர்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய இந்த கால் இந்த நடுவில் வந்தக்கூடிய இந்த பார்க்கு இல்லாட்டி வந்து இந்த ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ். ஸோ பிஃபோர் ரீச்சிங் தி பிக் ஸ்னேக் யூ நீட் டு டார்கெட் தி ஸ்மால் ஸ்னேக்குன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னதில்ல, இது நான் சொன்னது. அதாவது ஒரு பெரிய பாம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்க குட்டி பாம்பெல்லாம் நசுக்கி தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய பாம்பு வந்து நம்ம அடிக்கும்போது எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் தனியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஈஸியாக டேக் டவுன் பண்ணலாம். இப்போ அந்த காரியத்தை தான் லிங்கன் கிளேயானதை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஊரில் இருக்க இந்த சின்ன சின்ன கொசுவெல்லாம் நசுக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த கொசு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கொசுவை போய் நம்ம நசுக்கிடலாம். ஓகே, ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. பேசிக்காக நம்ம அந்த டிஸ்டிலர்ஸ்லாம் அடித்து உடிச்சதுனால இப்போ அங்கங்கே பதுங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரட்டில் ஸ்நேக்ஸ்லாம் வெளியில் வருதான். ஸோ அதை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நீ பிரச்சனையே. நீ என்ன பண்ணுது பாரு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறேன், புரிதா? ம், சரி, நான் போய் நம்ம காரை தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போம். ப்ரோ கொஞ்சம் கழிச்சுட்டு வரோம். ஓகேடா 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 ஓகேடா. ஹேய்,
டே அப்புறம் செட்டிங்கில் உங்களுக்கு என்ன சொன்னேன் நான் காரை கழுவி தொடச்சு வச்சிருக்கேன், கழுவிட்டீங்களா? ஓ கழுவிட்டீங்களா, திருப்பி வைக்க முட்டிங்களா? ஓகே காரை க்ளீன் பண்ணிட்டானுங்க பாருங்கள், பக்காவாக இருக்குது காரு, ஒரு டேமேஜும் இல்லை. பின்னாடி தான் அந்த டென்டல் லான்ச்சில் நல்லா சரி பண்ணிங்களா? ஓகே டென்டலாக சரி பண்ண. டேய் இங்கே பாருடா, இங்கே வாடா, டேய் இங்கே வாடா, மிஸ்டேக் என்னன்னு தெரியல உனக்கு, உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா மக்களே? மிஸ்டேக் இந்த காரில் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கானுங்க, காரை தொடச்சிருக்கானுங்க கழுவிருக்கானுங்க, அந்த மிஸ்டேக்கை கவனிக்கல. அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த மிஸ்டேக் என்னன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிப்போமா? உங்களுக்கு அந்த மிஸ்டேக் என்னன்றது தெரியுதா? ஆமா சரியா சொன்னீங்க, இந்த பக்கம் பேக் லைட்ல பாத்தீங்களா, ஒரு லைட் உடஞ்சிருக்கு, அந்த லைட்டை சரி பண்ணாம இருக்கானுங்க இவனுங்கள. சரி நம்மளாம் போயிட்டானுங்க, விட்டுருங்க பரவாயில்ல, அங்க போ. வாங்க அடுத்த மிஷனுக்கு செல்வோம். இப்போ அடுத்த மிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் வேர்டன் அப்படின்ற இடத்துல போயிட்டு காலை, இந்த கால் தான் வந்து இந்த டிஸ்டிலர்ஸ்லாம் வந்து இயக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு ஒரு சின்ன லோக்கல் கேங்கோட லீடர்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனை அடித்து துவைச்சு இந்த டிஸ்டிலரியில் இருக்கவங்களை எல்லாரையும் அடித்து போட்டு இவனை வந்து நம்ம ஹையர் பண்ணிக்கலாம், ஸோ தட் அந்த டிஸ்டிலரி பிஸ்னஸை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் யோசிப்பீங்க, இதுக்கு முன்னாடி தாண்டா நாட்டு மக்களுக்கு கேடு, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக அடித்து தும்சம் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நீயே போயிட்டு அந்த டிஸ்டிலரிஸ் இருக்கவனை உன் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணுண்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்றது வந்து எனக்கு புரியுது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மக்களே, அது என்னன்றதை நான் போக போக சொல்கிறேன். ஓகே இங்கே வா, இங்கே வாங்க வாங்க, ஆறு அடிச்சுட்டு எங்கே போகிறேன், இங்கே வா, ரிவர்ஸில் வந்து ஒன்று பிடிக்கவா, வயிறுடா, இது ரிவர்ஸில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. எங்கே போனான், அதை போகிறான் இந்த காருக்கு அவன் தான் முன்னாடி, நம்ம யாருன்னு தெரியாமல் ஆறுன்னு வச்சுருப்பான், அவனை சின்னதாக ஒரு பயத்தை காட்டு போகலாம் முன்னாடி. எங்கே 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 அந்த பக்கம் போகிற, ஏய் 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 இல்லை கீழே இறங்க, கீழே இறங்க போ. இது ஃபஸ்ட்டு, இதோட இதுதான் முக்கியம். ஓ படு, போலீஸை கூப்பிடு. நீ எங்கே எங்கே ஏய் எங்கே நீ ஓடுற, எங்கே ஓடுற, நில் நில் நில், நீ எங்கே போனாலும் விட மாட்டேன் என்பிசியே. ஸோ என்பிசின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளேயபிள் கேரக்டர் தான் என்பிசின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு ப்ரோக்ராம்டு கேரக்டர்ஸ். நில் நில் நில், ஏய் ஐக் 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 நில், உன் கார் தானே அது, நில்லு, எங்கே ஓடுற, இந்த பயம் இருக்குதுலாம், அப்புறம் எது கார் நடிச்ச, எது கார் நடிச்சேன் பதில் சொல்லிட்டு போ. நில்லு நில்லு நில்லுமா, நில்லுமா, உன் அடிக்கும் அங்கே பாரு. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் நமக்கு பயந்து ஓடிட்டு வந்தது இது டக்குன்னு. சரி ஓகே, என்பிசி கேரக்டருக்குள்ள என்பிசிக்கும் ஒரு உலகம் இருக்கும் இல்லையா, இந்த நான் பிளேயபிள் கேரக்டர்ஸ் அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்க லாங் டைம் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணதுனால ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாவம், இதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி வாங்க போகலாம். வண்டி எடுப்போம், டென்ட்டு விழுந்துச்சு இந்த காரில், பரவாயில்ல எடுத்துமா. ரோட்டில் நம்ம அடித்து போட்ட ஆள் போலீஸ் கால் பண்ண போனால ரோட்டில் மயக்கத்தில் கிடக்குறான், இருந்தாலும் இவங்களை நம்ம தானே காப்பாற்றியானோம், ஓரமாக போட்டு போகலாம், இந்த மக்களை நம்ம தான் காப்பாற்றிடும். அடுத்த தடவை போலீஸ்க்கெலாம் கால் பண்ணக்கூடாது சரியா, இந்த மாதிரி யாரும் ஒன்று ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த சேர் பக்கத்தில் போடுறேன், இங்கே கொண்டாரு படுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறோம். ஹேய் இப்போ தான் ஒருத்தனை அடித்து படுக்க வச்சு, அடுத்து அடுத்து நீனு அதுக்கு வர, உன்னை அடித்து தண்ணில் தூக்கி போட்டு முதலைக்கு ஒன்று இறையாக்கிட்டு போகிறான் போ. இவா நீ போலீஸ் கால் பண்ண, நீ சும்மா உனக்கு காப்பாற்றி நான் ஓரத்தில் படுக்க வச்சா போலீஸ் கால் பண்ணுறியா, உன்னை முதலைக்கு இறையாக்கிடுறேன். முதலைகளே மிகுந்த பசியோடு இருப்பீங்க, இந்தாங்க வந்து இதை சாப்பிட்டு போங்க, இது உங்களுக்காக ஏதாச்சும் முதல்ல வந்து பிடிக்குதான்னு பார்ப்போமா. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. வேர் ஆர் யூ மை க்ராக்கடைல்ஸ், எங்கே பாடியை காணோம்? சரி மீனுக்கு இறையாயிடுச்சு போல இருக்குது, முதலங்களையும் காணோம், நம்ம போ. ஆகாஷ் கேபி, ஹாய் ஆகாஷ், டே ஆகாஷ் வாடா 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 வாடா, இவரே அடிப்பாரா, இவரே காப்பாற்றுவாரா, என்ன ப்ரோ நடக்குது? ஏன்னா நான் தான் இந்த ஏரியாவோட டான், புரியுதா? நான் யாரை வேணாலும் அடிப்பேன், யாரை வேணாலும் காப்பாற்றுவேன், என்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது, என்னை பகைச்சிக்கிட்டா இதுதான் நடக்கும். நான் இந்த ஏரியாவோட டான் ஆகாஷ், அதனால தான்.
இந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை தான். சில சமயங்களில் மக்கள் சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல, அதனால அவங்கள லைட்டா அப்பப்ப தட்டி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் இல்லையா, அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, நமக்கு டிராஃபிக்கே கிடையாது, ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷன்ஸும் கிடையாது, நம்ம மாட்டு போகலாம், போலீஸ் வந்தால் மட்டும் எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ வாங்க நம்ம போயிட்டு அந்த மூன் ஷைன் ஃப்ரண்ட்டில் இருக்கணும் கன்ஃபார்ம் பண்ண வைப்போம். என்ன மாதிரி ட்ரிஃப்ட் பார்த்தீங்களா, ஆயிடுச்சுடா கார் டேமேஜ் ஆயிடுச்சு. நம்மளோட சொந்த செலவில் வேற காரை வர வச்சுட்டு இந்த காரில் போகலாம், இந்த கார் தான் நல்லா ஓடும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி உடஞ்ச கார் எடுத்துகிட்டு போகலாமா? இதை வந்துச்சு நம்ம கார். டிரைவர் எந்த வண்டி மேலே இடிக்காமல் எடுத்துட்டோப்பா. வெரி குட், வெரி குட். டான்னா தெருவில் ஓடக்கூடாது. இதை வந்துச்சு பாரு காரு, எத்தனை வந்து டெலிவரி பண்ணிட்டேன் பார்த்தியா, நீ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே டான் கார் வந்துச்சு பார்த்தல. இப்போதைக்கு நான் ஒரு குட்டி டான்ரா, பெரிய டானா ஆகிட்டு இருக்கிறே, வழி விடுறா அந்த பயம். இப்போதைக்கு சின்ன டான், பெரிய டான் ஆனவனே வேற மாதிரி வருவேன். ஆர் நடிங்க வழி விடு. டேய் ஒரு டான் வந்துருக்கேன், வண்டி நீ டான் முன்னாடி வச்சிருக்கீங்க. ஓகே வந்தாச்சு, இறங்கிப்போம். சரி இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு போய்ப்போம். உட்காந்து உட்காந்து எந்திச்சுப்போம், காலுக்கு எக்ஸசைஸ் இது. ஓகேவா, அடுத்து இது கைக்கான எக்ஸசைஸ். ஓகே கற்றுக்கிட்ட எல்லாம் கற்றுக்கிட்ட 18 வெத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ கன் எடுத்து கன்னை ஸ்விட்ச் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணிப்போம். ஓகே கன்லாம் நல்லாயிருக்கு. இதில் 30 புல்லட் இருக்குது, அதில் 10 புல்லட் இருக்குது, இதில் 7 புல்லட் இருக்குது. கன்னை உள்ளே வச்சுப்போம். ஸோ கால் கைக்கான எக்ஸசைஸ்லாம் பண்ணியாச்சு. சரி வாங்க இப்போ உள்ளே போவோம். ஃப்ரண்ட்லேயே ஒரு ஆள் இருக்கான். நைஸ் வாய்ஸ் ஓவர், கீப் இட் அப், தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா, தேங்க்யூ ஸோ மச் படி. இங்கே ஒருத்தர் நிற்கிறான், பார்த்துடக்கூடாது அவன் நம்மளை, பார்த்துட இத்திர போகிறான். போடு அப்படியே போடு, குடுன்னு ஓடிடலாம் வெளில. எவனாச்சும் வரானான்னு பார்த்துருவோம். பா எவனும் பார்க்கல. ஸோ இந்த பாடி எந்த இடத்துல, ஓகே அது ஆல்ரெடி ஓகே தான் இருக்குது. அடுத்தவன் எங்கே இருக்கான், ஃபஸ்ட்டு இந்த சைட் கிளியர் பண்ணிட்டுலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய மிஷனில் இருக்கோம். ஸோ இந்த மிஷனில் நம்ம யார் கையிலையும் மாட்டிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெக்கு. இவன் இவன் வந்து பிளேயரே கிடையாது, இவன் இவன் யாரோ சீசனுக்கு வந்தவன், தர கஷ்டம் இங்கே ஓரமாக தம்ம வச்சுன்னுக்குறான். அவனை விட்டுடலாம், பூட்டை உடைச்சிரும், கள்ள சாவி போட்டு பூட்டை திறப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் தான் வரான். திரும்பிடாதரா, இருடா திரும்பிடாதரா, போடு என்ன அடி. மேலே ஒருத்தர் இருக்கான், இவனெலாம் பார்த்துருவான்ல, பார்க்க மாட்டான். படு போடு, டக்குன்னு இந்த இடத்துல இந்த பாடியை கிளியர் பண்ணுறோம். எல்லாரையும் அடிச்சு அடிச்சு இங்கே சேர்த்து வச்சுப்போம். டேய் இன்னும் நீ போகலடா இந்த ஏரியா. டேய் நான் இங்கே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கேன்டா, இங்கே பெரிய பிரச்சனை நடக்க போகுது, உனக்கு புரியுதா இல்லையா? இந்த ஏரியா விட்டு சீக்கிரம் கிளம்பு, உன் உயிருக்கு எனக்கு உத்தரவாதம் கிடையாது. டே பப்ளிக், டே பப்ளிக் ஓயிட்டு தானே பேசிட்டு, புரியுதா இல்லையாடா உனக்கு? டேய் ஓயிட்டு தானே சொல்லிட்டு இருக்கேன், என்னடா பார்க்குற? டேய் நான் இங்கே நிறைய பேர் அடித்து போட்டு தள்ளிட்டு இருக்கேன்டா. ஆ எஸ் ஸ்டெப் அவே, போயிடு ஒழுங்கா, புரியுதா? இப்போ போலீஸ் இங்கிலீஷை கூப்பிட்டு வந்துடாத, நீ ஏதோ பொதுமக்கள்ன்றதுனால உன் உயிரோட விட்ற.
ஸோ சைலண்ட்டாக இது வரைக்கும் மூணு பேர் இந்த ஏரியாவில் டேக் டவுன் பண்ணிட்டோம், அவங்கள இங்கே சேர்த்து வைப்போம். இந்த ரெண்டு டே என்னடா ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி பத்து கிடைக்கிறது ரெண்டு பேரும். உங்களை ரெண்டு பேரும் நான் போட்டு தள்ளியிருக்கேன்டா, கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஒரே மாதிரியே சட்டு போட்டிருக்காரு பாருங்க, ட்வின் பிரதர்ஸாக இருப்பானுங்க நினைக்கிறேன். ஸோ அடுத்தவங்க மேலே கீழே ஓகே ஓகே இங்கே இருந்த ஒன்று முடிச்சாச்சு. அங்கே செனட்ரி இருக்கான், அவன் ரொம்ப கொடூரமானவன், கோபமானவன், அவனை பக்காவாக தூக்கணும். செனட்ரி நாய் தானே இது. அங்கங்கே வேலையை பார்க்க சொன்னால் ஐயோ ரெண்டு பேர் ஐயோ. ஓ அவன் பொதுமக்கள், அவனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அவனில் அவனில் வேலை வாங்கினிருக்கேன் நின்று. டேய் உன்னை செனட்ரி படு, இதுக்கு தான் கவர்னமாக இருக்கணும் புரிதா, எப்பயுமே வேலையில் வா. மூணாவது லிங்கன், உன்னை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுடா, என்னம்மா சைலண்ட் டேக் டவுன் பண்ணுற நீ. இந்த மூணு படு, நீயும் படு. ஓகே பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேலையை முடிச்சுமா கச்சிதமா பார்க்குறான். அவனோட்ட நாலந்தான் பா. ஆ நீ வேலை, டே நீ விடுதலை ஆயிட்டடா, யூ ஆர் ஃப்ரீ டு கோ. டே உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையடா, உன்னை 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 அடிமைப்படுத்தி வச்சிருந்த அடிமைகளை நான் முடிச்சிட்டேன்டா, வீட்டுக்கு போடா. புரியுதா இல்லையா உனக்கு? கிளே தி லிங்கன் கிளே வந்துட்டா, நீ இனிமேட்டு தைரியமாக போகலாம், போடா. அடா பாவி, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. சரி வேலையை முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. என்ன வச்சுக்கிறாங்க? மெடிக்கல் சப்ளைஸ். எஸ் அங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. மேலே ஒருத்தர் நடந்துட்டுருக்கான். இப்போ மாடிக்கு எப்படி போகணுன்றது நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் எவனோ என்ன பார்த்தானே, அங்கே இருக்கான், ஒரு செனட்ரி இருக்காங்க. ஓகே அப்படி இப்படி நடந்து வரானுங்க. மாடிக்கு போகிற வழி எங்கே இருக்குது? அங்கே இருக்குது படிக்கட்டு, அந்த இடத்துல தான் இப்போ அந்த செனட்ரி நின்றுருக்கான். ஜாகிரதையாக தான் போகணும். போயிட்டான் செனட்ரி. இந்த பக்கத்தில் இருந்து மாடி மலர்ந்து நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எவனும் இல்லை. போயிடலாம். அந்த செனட்ரி எப்படி இந்த பக்கம் தான் வரும். இந்த பக்கம் மாடியில் யாருக்கு தெரியாதுல்ல. ஓகே செவத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்க. இந்த பக்கம் தான் வருவான் அந்த செனட்ரி. வந்தான்னா அவனை அப்படியே போட்டு தள்ளிடலாம் இங்கே. ஆனால் இவனை கொன்று எப்படி நம்ம இங்கேருந்து யார் கடலையும் படாமல் இவன் பாடியை டிஸ்போஸ் பண்ண போகிற எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு நம்ம இப்போ கவுண்ட் பண்ணுறோம் எத்தனை பேர் போட்டு தள்ளோம். சரி இவனை கொன்றுட்டு நம்ம இந்த பாடி எடுத்துன்னு போய் அங்கே பார்ப்போம். அங்கே ஏற்கனவே நம்ம போட்டு தள்ளின அந்த பாடியெலாம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்து போடுவோம், அது ஒரு ஃபன்னாக இருக்கும். வில் ட்ரை டூயிங் தட். ஹாப்பி தீபாவளி கோவர் த செல்லக்குட்டி. தீபாவளி முடிஞ்சிச்சு, வந்த ஜாலியாக இருந்துச்சா தீபாவளி? நல்லா பட்டாசுலாம் வெடிச்சிங்களா? யார் யார் கூட சேர்ந்து வெடிச்சிங்க? சுரேமாமா எல்லோரும் கூட சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிங்களா, இல்லை எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க சொல்லுங்கள். வரா 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 வாடா எம்மச்சி, போட்டு தள்ளிட்ட உன்னை, நீ இப்போ காலி. சரி இவனை போய் டிஸ்போஸ் பண்ணுவோம் பாடியை. அங்கே போய் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி கொண்டு போட்டு வச்ச இடத்துல ஆளுங்க இருக்காங்க. லிங்கன் வேகமாக ஓடு, இந்த இடத்துல நீ நடக்கக்கூடாது. ஹீரோயிசம்லாம் இங்கே காட்டக்கூடாது. இப்போ இப்போ நீ மிஷனில் இருக்க. ஓ இருக்குங்க ஆல்ரெடி, ஒன் டூ த்ரீ தா ஃபோர். அப்போ அங்கே ஒரு செனட்ரியை போட்டு தள்ளணும், அது எத்தனை சேர்த்து வச்சுருவோமா? அந்த என்ட்ரன்ஸில் இருக்கானான்னு பார்ப்போம். அங்கே என்ன இங்கே தான் கிடக்குறான். இது வரைக்கும் மொத்தம் அஞ்சு பேரை சைலண்டாக பொட்டலம் கட்டியிருக்கோம் இந்த ஏரியாவில். இடம் இல்லையே, இங்கே போடுவோம். ஆ ஒன்று ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஏ ஃபைவ் ஃபைவாக பிரிஞ்சு பார்த்துக்கிறீங்களாடா, இல்லை எப்படியே பார்த்துக்கிறீங்களாடா? சரி ஓகே இப்படியே படுங்க. இவன் இருக்கானா இல்லை? போயிட்டான் அந்த பப்ளிக், போயிட்டான் சொன்ன பேச்சை கேட்டு போயிட்டான். வெரி குட். ஸோ வாங்க மேலேயே இருக்கானுங்க. ஸோ இங்கேருந்து செனட்ரியை போட்டு தள்ளியாச்சு. இப்போ நாள் இந்த பக்கம் ஃப்ரீயாக போகலாம். அங்கே தான் இருக்கானுங்க, உள்ளதான் இருக்கான்.
செவரு ப்ரொடெக்ஷன். டேய் இங்கேருந்து நான் அவங்கள கொண்டு அவ்வளோ தூரம் எப்படா தூக்கின் போது என்ன எந்த பக்கம் வரான்? இந்தாண்ட சைடு வழி இருக்கோ. அடா இவ்வளோ தூரம் தனித்தனியாக விடா பண்ணிப்பீங்க, மனசாச்சே இல்லையடா உங்களுக்கு. கொஞ்சம் வந்து கிட்ட கிட்ட நிற்க மாட்டீங்களடா? நாங்கள் ரெண்டு பேர் இருக்காங்களே. ஆ அதை போயிட்டான், தனியாக வரான். இந்த பக்கம் தான் வரா 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 வடா 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 வா 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 வஞ்சி மலரி வச்சுக்கோ. காலி பார்சல் பண்ணுங்க உன. உன நான் இப்போ இங்கேருந்து கீழே தூக்கின் போகணுமாண்ணா உன்னை. உனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட்லாம் தர முடியாது. இங்கேருந்து உன்னை தூக்கி போட்டு கீழே போய் கலெக்ட் பண்ணிக்கலாமா? வாட்ஸ்அப்பா? வாட்ஸ்அப்லாம் இல்லைங்க. இவனை இவ்வளோ தூக்கின் போக முடியாது. இங்கேருந்து கீழே போட்டு நம்மளும் இப்படியே குச்சு. நீ பார்த்தீங்களா பப்ளிக் பார்த்ததே இல்லையா? இதான் டெட் பாடி, பார்த்துக்கோ. வழி விடு. இதுக்கு முன்னாடி அவன் டெட் பாடியை பார்த்ததே இல்லையா? நீ லிங்கன் கிளே வந்துட்டால பல பாடி உருள போகுது, நீ பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஹியர் வி ஆர். பார்த்துக்கோ. சிக்ஸ் டே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக படுறா ஆடுறா. இப்படி பட்டினா எப்படி? இன்னும் நிறைய பேர் உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட்டு வந்து இங்கே போடணும்ல. இங்கே பார்த்துக்கோ நீ. ஆ அது ஸோ 1 2 3 4 5 6 ஆறு பாடி செத்துருக்கோம். அங்கே வாங்க போகலாம். இவனுங்களாம் ஒழுங்காக என் கூட சேர்ந்து வேலை செஞ்சுருந்தா இப்படி உயிர் விட்டுருக்க வேண்டிய அவசியம் வந்துருக்குமா? லிங்கன் கிளே பற்றி தெரியாமல் என்னை பகச்சிக்கு நானுங்க. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்து கொண்டே இருக்கிறேன். இங்கே இப்போ சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பானே. ஆ அது ஒரு தான். ஓ எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நான் ஆல்ரெடி இந்த மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தான் வந்துடுங்க. வா இந்த மாதிரி பல பேரை பார்த்தவனுங்க நாங்கள் தொப்பி வரவனுக்கு. டேய் வாடா போ படு. கதையை முடிஞ்சது. இப்படியே கீழே ஈஸியாக இருக்கு ஒரு வழி. ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. இங்கே ஒரு ஷார்ட்கட் வைத்திருக்கிறார்களே. பாருங்களேன், இது தெரியாமல் நம்ம சுற்றி சுற்றி போயிருந்துருக்கிறோம். ஷார்ட்கட் இருக்குங்க. இதுதான் மேப்பை ஸ்டடி பண்ணுன்றது. 3 1 2 3 4 5 6 7 டவுன். ஸ்டில் 3 டு கோவா. 10 பேர் ப்ரொடெக்ஷனில் இருக்குது அந்த இடம். பார்த்துருவோம். 4 ஆமாம் 7 8 9 10 11 பீப்புள் இருக்கானுங்க. ஸோ ஓ அவன் தான் நம்ம கன்ஃபர்ம் பண்ண வேண்டிய ஆள். அவனை கடைசியாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவனுக்கு ரெண்டு பேர் இங்கே சப்போர்ட்டுக்கு இருக்காங்கள, அவனுங்க கதையை முடிச்சுட்டு வரும். வெளியில நின்று ப்ரொடெக்ஷன் கொடுக்குறானுங்க. டேய் இந்த கதவை நீ என்ன சரி பண்ணி முடிக்கலையாடா? இப்போ தெரியுதுடா உன்னையா இங்கே அடிமை வச்சுக்கிறானுங்கண்ணு. எவ்வளோ நேரம்டா கதவு ரெடி பண்ணுவீனு? ஒரு கதவை ரெடி பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் பண்ணினா நீனு. உன்னை நம்பி நாளைக்கு எப்படி பீரோலாம் கொடுக்குது? பெரிய பெரிய பீரோலாம் இங்கே இருக்கானுங்க. அவனுங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கானு. ட்ரெஸ் பாசிங் பார்க்குறானே பார்க்குறானே பார்க்குறானே. இவங்களை எப்படி பிரிக்கிறது? பிரிச்சு அடிக்கணும். விசில் அடிச்சு கூப்பிடலாம். வந்துரு 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 வந்து உள்ள வந்துரு உள்ள வந்துரு. வா இப்படியா உள்ள வா. இது பேர் தான் பிரிச்சு அடிக்கிற டெக்னிக். ஆனா உங்க கடமைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லடா. கண்ணு முன்னாடி ஒரு கொலையே நடந்தா கூட வேலையில கடமை உணர்ச்சியோட இருக்கீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்களா நீங்க? என்னன்னா அங்க தேடிட்டு இருக்கு நீ. ஐயோ பாத்துருவான போயிட்டான்.
இப்போதாண்டா ஓடுறானுங்க, ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்டால் தானே பயந்து வரீங்க, வேலை செய்யுங்கடா. பர் ஆனால் ஓன் தைரியத்தை நான் பாராட்டுறேன்டா, நீ ரொம்ப தைரியம் சொல்கிற, என்ன தேடுற? சரி சரி, பயப்படாதீங்க, போங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த லிங்கன் கிளே வெப்பனே எடுக்க முடிச்சிருக்கேன். இங்க பாரு, ஒன்னு ஃபுல் மப்புல படுத்து கிடக்குது. ஐயோ ஐயோ, டேய் இவனை கீ அறிக்கி விடுறா, டேய் அறா அவனா. ஐயோ, ஏட வரமோ, ரத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்குது. ஏடா உடம்பு இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டோம், இனி நம்ம ஆக்ஷன் பேக்கில் இறங்கிட வேண்டியதுதான். வாடா 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 வாடா, நீ தான் நடிச்ச, வாடா கிட்ட மிஷினுங்க நடுக்கிற. என் கன்னோட பவர் உனக்கு தெரியாதுல்ல, இப்போ பாடுறா. தலையை காட்டு, நீ முடிச்சாச்சா உன் கதையா? அது கண்ணு எடுக்காம உங்களை போட்டு தள்ளுன்னு பார்த்தா விட மாட்டீங்களே. இந்த லிங்கனை கொலைக்காரனாக்காம விட மாட்டீங்களே நீங்க. வா வெளில பாருங்களேன், யாரோ வண்டியில் வராங்க. அவங்க நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ நம்ம போட்டு தள்ளின பாடியில் எங்கன்னு பார்க்கணும். இங்க ரெண்டு கிடக்குது. ஓகே, எங்கடா இருக்கீங்க? உங்களை சேர்த்து வச்சிருந்தேன், இங்கே தான் நிற்கிறேன். இங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க. கண்ணு முன்னாடியே வந்து சத்தியா, மிஷின் கண் எத்தனாருடா? மேலே இந்த அடிக்கிற, நீ வா வெள்ள வா வெள்ள வா வெள்ள வா. எங்க ஒளிர போ, அழகா சேர்த்துக்கிற விளையாட்டு விளையாடிட்டு இருந்தா இருந்தாலும் விடக்கூடாது. அட்டாக்கிங் முறையில் எத்தனை பேர் போட்டோன்றதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சானிட்டரிலாம் போட்டு தெரியாச்சு, இதில் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். நீ எங்கே, நீ பீவர்ஸை கூப்பிட்டாலும் எது கூப்பிட்டாலும் வேலைக்காது. இங்கே மூணு, வேறு எங்கேயாச்சும் மீதி வச்சு விட்டு வந்துருக்கோமா? இங்கே என்ன பிரிக்காச்சு, இதோ இருக்கான் பாருங்க. வா, இந்த ஏரியாவில் அவள் தான் நினைக்கிறா. எத்தனை பேர் தான் போட்டு தள்ளணும்? ஃபார் டெல் ஹாப்பி தீபாவளி, ஸ்டோரி ஃபார் டெல் லேட்டர். ஓகே ஓகே டி ஓகே டி, ஸ்டோரி நான் லேட்டராக சொல்கிறேன். ஓவர் தென் பாக்குறான் இங்கே மேலே மேலே காட்டுது. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த லாரி லாரி எடுக்க முடியுமா? லாரி மேலே போட முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ, லாரி மேலே போட முடியலையே, அது வந்துட்டான். அங்கே தான் சுற்றி நிற்கிறேனா? இந்த வந்து இன்றைக்கி உன் மண்டையில் முளக்கா உடைக்கல, போடு மாதிரி டேச்சிங் பஞ்ச் பார்த்தீங்களா? மேனுவல் ஆசன் ப்ரோ, எங்கே போனீங்க நீங்கள்? காணோம் ரொம்ப நேரமாலே, உங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீம் தான் இது, ஆனால் உங்களே காணோம், பரவாயில்ல.
இதென்ன கார் டிக்கில போட்டு எத்தன் போலாமே இல்ல டிக்கி காட்டுது ஒன்று கார் டிக்கில சைலண்டாக வச்சு மூட்டானே சொல்லவா நல்லா இருக்கு ட்ராஃபி டிட் ஐ ஃபார்கெட் சம்திங்கோ டிக்கில போட்டதுக்கு ஒரு ட்ராஃபி குத்துக்கிறாங்க வெரி குட் டே வெயிட்டாக இருக்கீங்கடா அவங்கள வச்சுன்னு ஓட கூட முடியலடா அதனால இவருன்னு வேடி பாரு தம்பி நான் போதுன்னா சொன்ன நீ எல்லாம் பார்க்கக்கூடாது ஓகே பயப்படாத இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இரு இங்கே வா அடிப்படு வெரி குட் இப்போ அடுத்த ஆளை கூட்டினாரலாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் அடிச்சு போட்டோம் எல்லாரையும் இங்கேருந்து அங்கே கூட்டு வரதுக்கு எல்லாரும் டயர்ட் ஆயிடும் அந்த எண்டில் இருக்கானுங்க இப்படி பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே கடை நீ போ நீ வா இது பேர் தான் பிளான் பண்ணி மூவ் பண்ணுறது நீ வா நம்ம வேலெட்டில் இப்போ $2,500 இருக்குது இப்போ மட்டும் நம்ம செத்தன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டாலர் எல்லாம் திருடிடுவானு ஸோ 1970s $2,500ன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சொல்லலாம் அவங்க ஊர் காசுக்கு ஒரு 3 லட்சரூபா மருந்து வச்சுக்கோங்களேன் பெரிய காசு இட்ஸ் அ பிக் மணி ஸோ அதை நம்ம வேலெட்லேயே வச்சுன்னு சுற்றுறோம் அக்கௌண்ட்டில் $28,000 இருக்குது விச் வில் பி ஈக்குவல் டு சம்வேர் அரௌண்ட் 30-40 lakhs ஓகே ஸோ இன்னும் போய் அங்கே டெலிவரி பண்ணிட்டு வரலாம் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தோணும் சும்மா இது ஒரு ஃபன்னுக்காக பண்ணிகிட்ருக்கேன் இது ஒரு மிஷன்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம போய் அவனை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான் அவனுக்கு ஆள் எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு ஆல்ரெடி இருந்தாலும் எவ்வளோ பேர் நம்ம சம்பவம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா அதனால் தம்பி கணக்கு எடுத்துட்டியா நீ இன்னும் எவ்வளோ நேரம் கணக்கு எடுத்துன்னு இருப்ப எங்கே போடலாம் எங்கே போடலாமா ஓ பார்த்துக்கோ ஸோ கரெக்டாக படுக்க மாட்டேடா நீ சாகும்போது கண்ணாடி போட்டு செத்துக்கிறடா நீ இடிக்காமல் சண்டை போடாமல் இங்கே பார்த்துக்கணும் தள்ளிவா லிங்கன் ஆ இங்கே போடு மறுபடியும் அங்கேயே விழுறான் பாருங்க நான் சொல்கிறது டே கரெக்டாக உழுந்து தொலை ஆ இன்னும் 4 இங்கே போடலாம் ஓகே இந்த 3 போட்டு விட்டு நாம் எண்ணுவோம் ரெண்டு
Yes, that's it. The circle of kill has been completed over here. So, paathina, idha thumbnail potukalama for still kurra Lincoln. Okay, sadhana vishayam pandruga. Yes, camera angle maatha mudiyaliye. Okay, ivlo dhaan varum pola. Lingendu papa, ingendu indha view. Smile please. E-Siri. ஆனால் மூஞ்சி எப்படி போச்சு இந்த பொசிஷனே நல்லா இல்லை. ஸோ அடி தும்சம் பண்ணி இந்த ஏரியாவில் பார்த்தீங்களா மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 பேரை போட்டு தள்ளியிருக்கான் லிங்கன் இந்த இடத்துக்கு வந்து. இந்த 13 பேரி சிதைச்சு உருத்தறியா மழிச்சு இப்போ போய் காலை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம். தனியாக இருப்பான். டே கால் எங்கடா இருக்க? வந்துட்டா உன்னை தேடி. நாளை தான் இருக்கியா? அதை நிற்கிறான் பாருங்க ரெடியா. அடி வாங்கிறதுக்குன்னே டிசைன் பண்ணி வச்ச பொம்மை நிற்குது. ஸோ இப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர போகிறோம். கஷ்டப்பட்டு அங்கே எல்லாத்தையும் அடுக்கி வச்சது சும்மா அந்த ஒரு 2 செகண்ட் நின்று பேசுறதுக்கு தான். பட் இது ஒரு பண்ணா இருந்துச்சுல்ல? எஸ், தட்ஸ் வை வி டிட் தட். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் காலை வந்து கன்ஃபார்ம் பண்ண வச்சிடலாம். ஸோ இந்த ஏரியாவை நம்ம ஆக்கிரமிச்சதோட இந்த மிஷனையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் கன் எடுத்துப்போமா? டும்மு டும்முன்னு சொல்லுவோம். வேணாம் விடுங்க நம்ம ஸ்டைலில். ஐயோ மாலி ஏமாலே போட்டுக்கிட்டே அவசரத்தில் கன் எடுக்கிறது பதிலாக. நீ எங்கே தேடிட்டுருக்க? பீவர்ஸ் தோ ஒன் டயரு இங்கே தான் இருக்கேன். உள்ளே தான் இருக்கியா? எப்படி நிற்கிறான் பாருங்களேன். ஒரு பயம் தெரிதல அவங்க மூஞ்சில். கையில் டாமி கன் வச்சிட்ருக்கான். பேக் சைடில் வழி இருக்கான். பேக் சைடில் இல்லை, இப்படி தான் ஃப்ரண்ட் டோர் வழியாக தான் போயாகணும். போகலாம். ஏன்னா எல்லாரையும் நான் கொண்டுட்டேன். அதான் இவன் துப்பாக்கிலாம் நான் கையில் அடிச்சு கன்ஃபர்ஸ் பண்ணேன். இப்போம்மா ஜாலியாக இருக்கும். படு சொல்லு, ஒத்துக்கிறியா இல்லையா? இன்னி நீ ஆள் புரியுதா? நான் உனக்கு மாதம் 2000 ரூபா தருவேன். ஓ, ஆனால் நீ எனக்கு தான் வேலை செய்யும். மருந்தா மாத்தி இதை வந்து சப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால இட் இஸ் நோ மோர் லிக்கர், இட் இஸ் மெடிசன் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான் சும்மா. ஸோ ஆஸ் பர் த கேம் வி ஹாவ் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் ஆல் தி ராக்கெட்ஸ் இன் டு ஆர் லிமிட். அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நிறைய ஸ்ட்ரீமை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸ்ட்ரீம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரீம் பற்றின ஏதாச்சும் கருத்து தெரிவிக்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இதை மாடிஃபை பண்ணி நம்ம கமெண்ட்ரியில்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கனாலும் அதையும் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் 2-3 ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் யுவர் ஜெமினி சைனிங் ஆஃப் ஃப்ரம் டுடே ஸ்ட்ரீம். நைட்டு நம்ம மறுபடியும் அபெக்ஸ் லெஜெண்ட் கண்டினியூ பண்ணுவோம் ட்ராகன் கேமிங்கோட. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீக் டேஸில் வில் ட்ரை, ஆர் திஸ் வீக்கெண்ட் ஆல்சோ வில் ட்ரை டு ஃபினிஷ் திஸ் மாஃபியா கேம். முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஃப்ரைடே வந்தாச்சு, நாளைக்கு சாட்டர்டே சண்டே அகேன், இட்ஸ் அ வீக்கெண்ட். ரொம்ப ஹாப்பியாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க, முடியாத அளவுக்கு முடியலன்னா எந்த கெட்டதும் செய்யாமல் இருங்க. அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். வித் தட் நோட், மீ அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஜெமினி சைனிங் அப் ஃபார் த டே. டேக் கேர், பபாய்.